ஊரில் பறவைகளும் குருவிகளும் கூச்சலிட்டு ஒரு ரிங்காரத்தையும் அழகையும் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் கொடுத்திருந்தார்கள். அதே போல் இவ்வு ஆண்டும் அவர்கள் திரு கண்ணன் அவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் பலாக்கன்றுகளை வழங்கியுள்ளார்கள். அதனை திரு வடிவேல் கண்ணன் அவர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். இப்பொழுது ஒரு பழக்கன்றை ஒரு மாணவனுக்கு வழங்கி வாழ்த்துறை வழங்குவார்கள் என வட்டார பேப்பாளர்களே கேட்டுக்கொள்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேலத்தொண்டியக்காடு பள்ளியில் நடைபெற இந்த முப்பரி விழாவில் தலைமையேற்றுள்ள நம்முடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றுள்ள பெற்றாசலக தலைவர் அவர்களே, விஇசி தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களே, பல்வேறு ஆசிரியர் சங்கங்களுடைய பொறுப்பாளர்களே, பல்வேறு பள்ளிகளில் வகித்துள்ள தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இந்த பகுதியினுடைய பெரியவர்கள், தாய்மார்கள், பள்ளி குழந்தைகள், முன்னாள் மாணவர்கள், இந்த இனிய ஒரு மேடையை அமைத்து இந்த பள்ளிக்கும் இந்த பகுதிக்கும் பெருமை சேர்த்துள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நட்பு மன்றத்தினை சேர்ந்த அனைத்து இனிய நண்பர்களே, வாழ்த்துறை வழங்கிக் கொண்டிருக்கும் வட்டார முழுமைய மேற்பார்வையாளர்களுக்கு நம் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் தலைவர்கள் கொண்டாடை பூர்த்தி மனிதர். ஒரு இந்த இனிய நிகழ்வில் பங்கேற்றுள்ள பல்வேறு கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்களை அனைவரையும் வணங்கி ஒரு பள்ளியானது, அரசு பள்ளியானது எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்பது நாம் முத்துப்பட்ட வட்டாரத்தில் காணும் பொழுது இருக்கிற மாணவர்களை வைத்து ஒரு தரமான கல்வியை இந்த பள்ளி இன்றும் வழங்கி வருகிறது. அதற்கு முத்தரப்பாக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்கள், தலைமை ஆசிரியர் எனக்கு தெரிந்த காலங்களில் இருந்து தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கிடையே இந்த இனிய விழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறார். அந்த வகையில் ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் இந்த பகுதியை பெற்றிருக்கிறது. அவருக்கு உறுதுணையாக ஆசிரியர் அவர்கள், எங்களுடைய சகோதரி அவர்கள் திறமையாக மாணவர்களுக்கு தன்னை நாடி வந்த அனைத்து மாணவர்களுக்கும் எல்லா மாணவருக்கும் தரமான கல்வியை வழங்கி இந்த பள்ளிக்கு புகழ் சேர்த்து வருகிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் இந்த ஊர் பெரியவர்கள், உங்களுடைய ஒத்துழைப்பு. இந்த ஊர் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்றால் பள்ளியுடைய வளர்ச்சியை பொறுத்துதான். தனியார் பள்ளிகள் எல்லாம் மோகம் தேடி செல்லக்கூடிய காலத்தில் இங்கே படிக்கக்கூடிய தொடக்க நிலை மாணவர்கள் தரமான கல்வியை பெற்று நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் இந்த பள்ளியானது மென்மேலும் வளர வேண்டும். இந்த ஊர் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் பல்வேறு நிலைகளிலும் இந்த பள்ளி வளர வேண்டும் என வாழ்த்தி அனைவர்கள் இயக்கத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள். அரசு பள்ளியில் குறைந்தபட்சம் 50 மாணவர்கள் இருந்தால் கணினி வழங்கப்படுகிறது என்ற ஒரு நிலை இருக்கிறது. தொடக்கப்பள்ளியை பொறுத்தவரையில் நம்முடைய பகுதிகளில் கிட்டத்தட்ட ஈராசு பள்ளிகளான 36 பள்ளிகளில் கிட்டத்தட்ட 30 பள்ளிகளில் கணினி இல்லை. அதில் இது ஒரு பள்ளி. ஆனால் வருகிற காலத்தில் நிச்சயமாக எங்கள் ஆசிரியர் பயிற்சி மூலமாக ஒரு முன்னுரிமை வழங்கி ஒரு குறைந்தபட்சம் 2 கணினிகள் வழங்க எங்களுடைய மாநிலத்தினுடைய திட்ட அலுவலர் அவர்களையும் மாவட்ட முதன்மை கல்விகளுக்கு நான் நிச்சயம் கோரிக்கை வைப்போம். மாணவர்கள் எண்ணிக்கை முக்கியமல்ல, தரமான பள்ளியா என்பதை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் ஒரு சிறந்த பள்ளிக்கு வருகிற ஆண்டு நிச்சயமாக ஒரு நிச்சயம் ஒரு கணினி வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து தலைமை ஆசிரியர் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதையும் கூறி இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்ல இதயங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய வட்டார செயலரும் ஜாமூருடைய தர்கா நடுநிலைப் பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் திரு நாகி ஐயப்பன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலத்தொண்டியக்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய ஆண்டு விழா நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கும் கல்விக்குழு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஆண்டவர்களுக்கும் சான்றவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய இருபால் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும்
வாழ்த்துறை வழங்கி கொண்டிருக்கும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய வட்டார செயலாளர் அவர்களுக்கு நம் ஊர் பெரியவர் புதியப்பன் அவர்கள் பொன்னடை அணிந்து கௌரவிப்பார்கள். மற்ற உடன் வந்து வாழ்த்த இருக்கிற தமிழ்நாடு தொடக்கப்படி ஆசிரியர் மன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இப்பள்ளியிலே பயந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவி செல்வங்களுக்கும் இப்பகுதியையும் இந்த பள்ளியினுடைய அனைத்து நலன்களிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் நண்பர்களுக்கும், ஏனென்றால் கலாம் சொன்னார்கள், இளைஞர்களிடம் இளைஞர்களுடைய வளர்ச்சி தான் இந்தியாவினுடைய வளர்ச்சி என்றார்கள். அவ்வாறு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலே முக்கியமான அங்கமாக இளைஞர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்களே எஜமானர்கள். அவ்வாறு அனைத்தையுமே தொடக்கம் முதல் இறுதி வரை இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. எனவே நாங்கள் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாகவும் ஆசிரியர்களின் சார்பாகவும் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் உங்கள் நீங்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து பிறருக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை இப்பள்ளியினுடைய வளர்ந்து வருகின்ற தலைமுறைகளும் பின்பற்றி அவர் கண்ட கனவு, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவு நனவாக இந்த பள்ளியையும் உயர்த்தி இந்த பள்ளியினுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களாகிய மாணவ செல்வங்களும் வாழ்விலே உயர்ந்து எல்லா வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக வாழ்த்தியும் இந்த பள்ளியை அழகுடன் ஏற்படுத்தி கொண்டு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவி ஆசிரியை அவர்களுக்கும் எனது நெஞ்சான்ற நன்றியை வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வதுடன் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஜமாவுடைய தர்கா பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வீரமணி அவர்கள் சார்பாகவும் மற்றும் ஆசிரியர்களின் சார்பாகவும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஏராளமான பரிசுகள் மாணவர்களுக்கு காத்திருக்கிறது. தங்களுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் காரணத்தால் ஒரு பரிசை அளித்துவிட்டு செல்ல சொல்கிறேன். நம் பள்ளி மாணவன் பிரவீன் 5வது மாணவன் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து வருகை புரிந்துள்ளான். ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் இவ்வாண்டு முழுவதும் வந்துள்ளான். இது விளக்கமாக நாம் அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு அறிவிப்பு. அதாவது தொடர்ந்து வருகை புரியும் மாணவர்களுக்கு கேடயம் அல்லது கோப்பை வழங்கப்படும் என்று கூறியிருந்தோம். இன்றாண்டு விழா நடக்காத காரணத்தால் கொடுக்கவில்லை. அவர்களுக்கும் பரிசு காத்திருக்கிறது. இப்பொழுது இவ்வாண்டு வருகிறது தொடர்ந்து வருகிறந்த 100% வருகிறந்த மாணவன் கோ பிரவீனை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய வட்டார செயலர் திரு நாகி ஐயப்பன் அவர்கள் அப்பரிசை வழங்கி சிறப்புப்படுத்துவார். இந்த ஆண்டு பள்ளியினுடைய தொடக்க வேலை நாள் முதலாக இன்று நிறைவடைகின்ற இந்த நாள் வரை நல்ல ஆரோக்கியத்துடனும் இந்த தொடர்கல்வியினை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாணவனை நெஞ்சார மனதார வாழ்த்தி இறைவனுடைய அனுகிரகம் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து நல்லதொரு கல்விதனை பெற்று உயர்விதனை பெற வேண்டும். இந்த மாணவனுடைய
இந்த நன்னடத்தைகளை அனைத்து மாணவர்களும் பின்பற்றி அவ்வாறு குடும்பச் சூழலையும் உருவாக்கி தர பெற்றோர்களையும் இந்த வேலையிலே கேட்டுக்கொண்டு அனைவரின் சார்பாக இந்த நினைவு பரிசை வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக துருவரஞ்ச டிக்காடே பள்ளியின் ஆசிரியர் தினேஷ் அவர்களை வாழ்த்துக்களை வழங்குமாறு அழைக்கின்றோம். எமது ஊரின் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய வட்டார மேற்பாளர் அவர்களையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் விழாவிற்கு வருகை தந்துள்ள ஆசிரியர்களையும் ஊர் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மற்றும் ஏபிஜே அப்துல் கலாம் நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன். ஒரு ஊர் முன்னேற வேண்டுமென்றால் அதற்கு கல்வி என்பது மிக மிக ஒரு அவசியமான ஒன்றாகும். எத்தனையோ செல்வங்கள் நம்மிடம் இருக்கலாம், ஆனால் அழியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் தான். தற்போதைய கால சூழ்நிலையில் எந்த ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டாலும் அதற்கு போட்டித் தேர்வு தான் ஒரு காரணமாக அமைகிறது. அந்த போட்டித் தேர்விலே வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் தொடக்கப்பள்ளியிலிருந்தே நமது அறிவை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு வழங்கிக் கொண்டிருக்கும் ஓ தினேஷ் ஆசிரியர் அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய கல்விக்குழு தலைவர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் கொண்டாட போட்டி மகிழ்கிறார். தொடக்கப்பள்ளியிலிருந்தே நாம் தயாராக வேண்டும். தற்போது மருத்துவ படிப்பு சென்ற ஆண்டு வரை அனைவருக்கும் எளிதாக கிடைத்தது, ஆனால் இந்த ஆண்டு நீட் தேர்வு இது கிராமப்புற மாணவர்களை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அதற்கு ஏற்றாற்போல் நாம் இப்போதிலிருந்தே தயாராக வேண்டும். நான் தினமும் இந்த வழியாக தான் பள்ளிக்கு செல்கிறேன். அப்போது உள்ள நண்பர்களை சந்தித்து பேசுவேன். அவர்கள் ஊர் நலனில் எவ்வாறு முன்னேறுவது என்பது பற்றி கலந்துரையாடி கொண்டிருப்பார்கள். குறிப்பாக பள்ளிக்கு என்ன செய்வது, மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செய்வது என்பது பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அதை அனைத்து பார்க்கையில் இந்நிமிடத்தில் நான் பெருமை அடைகிறேன். மேலும் அப்துல் கலாம் சொன்ன ஒரே ஒரு பொன்மொழி இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது, அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு தேசமும் ஊழலற்றதாக இருக்க வேண்டும் என்றால் மூன்றே பேர் தான் அந்த நிலையை ஏற்படுத்த முடியும். அவர்கள் யாரென்றால் குழந்தையினுடைய பெற்றோர், அதாவது அன்னை தந்தை. மூன்றாவதாக அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுவது ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரை குறிப்பிடுகிறார்கள். அந்த விதத்தில் ஊரில் அனைவரும் ஒவ்வொரு மாணவர் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு பெருமைப்படுகிறேன். மேலும் விழாவில் சிறப்புரையாற்ற எனக்கு வாய்ப்பளித்த ஊர் பெரியோர்களுக்கும் ஆசிரியருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் தினேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு டி ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்துறை விழுங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலத்தொண்டியாக்காட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று இருக்கின்ற பள்ளி வளர்ச்சி குழு தலைவி அவர்களுக்கும் இங்கே சிறப்பாக ஏபிஜி அப்துல் கலாம் அவர்களால் நினைவாக இங்கே அலங்கார மேடை அமைக்கப்பட்டு இந்த அலங்கார மேடையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றி சென்ற இந்த வட்டார வளமைத்தினுடைய மேற்பார்வையாளர் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கும்
தமிழ்நாடு ஆரம்ப பள்ளியினுடைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்துள்ள தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து வரைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். வீரன்மேல் கிழக்கு தொடக்கப்பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு கொண்டாடை பூர்த்தி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆண்டு விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா பள்ளியிலும் தலைமை ஆசிரியர் ஒருவர் என்றால் இந்த பள்ளியில் இரண்டு ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் மிக சிறப்பாகவும் நல்ல செயல்படுகிறார்கள். இங்கே தலைமை ஆசிரியர் அவர்கள் அனைவரிடமும் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்கிறார்கள். இங்குள்ள மாணவர்கள் எல்லா ஒன்றிய அளவில் நடக்கின்ற எந்த போட்டியாளர்ந்தாலும் ஒவ்வொரு போட்டியிலும் ஒரு பரிசினை தட்டி சென்று வருகிறார்கள். அந்த அளவிற்கு சிறந்த பயிற்சியை இங்கே ஆசிரியர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே படிக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் இன்று 1-2 ஏபிஜி அப்துல் கலாம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இந்தியாவையே மிக மிக சம்பித்து வைத்த இளைஞர்களை நாம் கண்டோம். நம் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான மாடுபிடி விளையாட்டு நடைபெற்றிருந்த நேரத்தில் நமது மெரினா கடற்கரையில் கூடியிருந்த இளைஞர்களை நாம் கண்கூடாக பார்த்தோம். அப்படி இளைஞர்கள் சாதித்ததுதான் இன்று வீர விளையாட்டானது பல்வேறு இடங்களில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இங்கே ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இந்தியா இளைஞர்களின் கையில் உள்ளது. இன்று வேல் போட்டியில் ஒவ்வொரு கல்வியிலும் மாணவன் சிறப்பாக சிறப்படைய வேண்டும் என்றால் அடித்தளமாக அமைய இருப்பது தொடக்க கல்விதான். இந்த தொடக்க கல்வியில் பயிலும் மாணவர்கள் மிக சிறந்தவர்களாக திகழ்ந்தால்தான் மேற்படிப்பில் சென்று சிறப்பாக படிக்க இயலும். அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற தொலைக்காட்சி பெட்டியினை அவர்கள் படிக்கும் நேரங்களில் ஒதுக்கி அந்த தொலைக்காட்சி பெட்டியினை அணைத்து அவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நாம் அவர்களை ஊக்கப்படுத்தினால்தான் வருங்காலத்தில் அவர்கள் மிகுந்த சிறப்பான கல்வியை பெறுவார்கள். அந்த அளவிற்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்றைய நிலையானது போட்டி மயமாக இருக்கிறது. ஆங்கில பள்ளி ஒரு பக்கம், நம் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களை வேன் வைத்து அழைத்து செல்லும் காலமாக இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நம் பள்ளியிலேயே மாணவர்களை சேர்த்து அவர்களை சிறப்புடைய செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் பணிவோடு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஆசிரியர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய வீரன்மேல் கிழக்கு ஆசிரியர் திரு ராஜேந்திர அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கற்பகநாதர் குளம் நடுநிலைப்பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் திரு கோவிந்தசாமி ஆசிரியர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கின்றோம்.